ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப ஆச்சரியமான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் புதுசாக சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் கிச்சனில் ஒரு லேடி வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இத்தனைக்கு கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு ஒரு குரங்கு அந்த கதவையும் திறந்துட்டு உள்ளே வந்திருக்கு. குரங்கு ஏதோ சொந்த வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி கடகடன் உள்ளே வந்து உள்ளே இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் உருட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த லேடி இதை எதிர்பார்க்க எனக்கு தெரியாம நீ எப்படி உள்ள வந்த அது பாயவும் இந்த லேடி அப்படி இந்த ஓனர் மேல பாஞ்சிட்டாங்க. அவரு கரெக்டா கேட்ச் பண்ணி தூக்கிட்டாரு. எந்த ஆபத்தும் இல்ல. இங்க இவரு வெளியே மழை பெஞ்ச விஷயத்தை மறந்துட்டு படிக்கட்டுல கால் வைக்கவும் சரட்டுன்னு வழுக்கி விழுந்துட்டாரு. போன் பேசிட்டே போறதுனால சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை மறந்துடுறோம். ஆளு உடனே சுதாரிச்சு எந்திரிச்சிட்டாரு. இங்க ரோட்ல ஒரு டாக் ஓடி போகுது பாத்தீங்களா. இத மேல இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு டாக் ஹீரோ மாதிரி ஜம்ப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி போகுது. இது எப்ப வரும்னு மொட்டை மாடியில இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்திருக்கும் போல. அடுத்ததான் இங்க ரெண்டு நாய வாக்கிங் கூட்டிட்டு வந்ததுக்கு கடைசியில இவங்க தான் ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓட வேண்டியதாயிடுச்சு. ரெண்டும் சேர்ந்து வாக்கிங் தானே நாங்க கூட்டிட்டு போறேன்னு தர தரன்னு இழுத்து கொண்டு போகுது. இங்க இவரு எதையோ கிரில் பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல. இதை பார்த்த டாக் அங்கிருந்து வேகமா ஓடி வந்திருக்கு இவரை துரத்தி அதை வாங்குறதுக்காக. ஆனா இவர்கிட்ட எதுவும் இல்ல, ஒரு கவர் தான் வச்சிருக்காரு. அந்த நாய்க்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எங்கெல்லாம் ஓட வேண்டியிருக்கு. நாய் கூட நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா துரத்திக்கிட்டே தான் இருக்கும் போல. எதிர்த்து நின்னாதான் அது பின்னாடி ஓடும். இங்க இந்த வீடியோல தனக்கு கிடைச்ச சின்ன போர்டு மேல அந்த பூனை ஏறி உட்கார்ந்து ஒரே ஜாலி தான். அந்த ஏரியா ஃபுல்லா ஒரே ரவுண்ட் அடிச்சு வந்திருக்கு. இவரும் அதை ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த பூனை அதை விட்டு கீழே இறங்குற மாதிரி தெரியல. அதுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் கிடைச்ச மாதிரி பயங்கர குஷியோட சுத்தி சுத்தி வருது. கஷ்டப்பட்டு நடந்துகிட்ட ஓடிக்கிட்டே எதுக்கு இந்த போர்டு மேல ஏறி உட்கார வேண்டியதுதான், சரணன்னு போக வேண்டியதுதான். இந்த மாதிரி வேகமா போறதை பார்த்து அந்த பூனைக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு போல. சில நேரத்துல தடைகள் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இது. கரெக்டா இவரு பைக் எடுத்துட்டு போற நேரம் தான் இந்த கம்பம் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்கு. இதை கிராஸ் பண்ணி எதுவும் போக கூடாது அப்படின்னு ஏதோ செட் பண்ணி வச்சிருப்பாங்க போலயே. இந்த கம்பு தானடா பிரச்சனை அப்படின்னு அதை தள்ளி விடுவோம். அது எப்படி பதில் கொடுத்துருக்கு பாருங்க. எங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு லேடி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவரு அவரோட வீடு வந்ததும் பைக்கை ஸ்டாப் பண்ணிருக்கிறாரு. பேக் பிடிங்கி வாங்குறதுக்கு தான் யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு பேக் தூக்கி இந்த காமோட்டுக்குள்ள போட்டுட்டாங்க. கடைசியில அவரு தான் பேகை பத்திரமா எடுத்து அந்த லேடி கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரு தான் கொஞ்சம் குழப்பமாயிட்டாரு. திடீர்னு நடந்து போயிட்டு இருந்தவங்க எதுக்கு பேக் தூக்கி உள்ள போட்டாங்க அப்படின்னு, பிடிங்கிட்டு ஓடிடுவாரோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டுட்டாங்க போல. அவர் நல்ல ஆளாதான் இருந்திருக்கிறாரு, வீட்டுக்குள்ள போறாரு. இங்க இந்த வீடியோல சர்ப்ரைஸ் எப்படி எல்லாம் பண்றது பாத்துருப்போம். இங்க பாருங்க குப்பை தொட்டிக்குள்ள இருந்து சர்ப்ரைஸ் தான். அவ்வளவுதான், அங்க குப்பை தொட்டிக்குள்ளேயே சண்டையும் செய்யாது. அங்கங்க சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கும். நைட் தான் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதுவே பகல் நேரம் ஃபுல்லா நல்லா தூங்கும். இங்க இவங்களை தூங்கவே விடாம அங்கேயும் இங்கேயும் உருண்டு உருண்டு வந்துகிட்டே தான் இருக்குது. சில நேரத்துல எலி பாம்புன்னு வெளியே இருந்து எதையாவது தூக்கி கொண்டு வீட்டுல போட்டுரும். வீட்டுல வளர்க்குறவங்களுக்கு இந்த அனுபவம் எல்லாம் நிறையவே இருக்கும். இந்த லேடியும் நைட்டு படாத பாடுதான் படுறாங்க. இங்க இந்த வீடியோல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தவரு திடீர்னு திரும்பி பாக்குற நேரம் பார்த்து கட்டிலே உடஞ்சு போச்சு. இவ்வளோ பெரிய கட்டில் அது எப்படி உடையும் அப்படிங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். சத்தம் கேட்டு அவங்க ஒய்ஃபை கதவை திறந்து உள்ளே வந்துட்டாங்க. கட்டில் எப்படி உடஞ்சது, இனி அதுக்கு பதில் சொல்லி ஆகணுமே. ஆனால் இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த வீடியோவில் ரொம்ப பாசக்கார ஒரு பொண்ணையை தான் பார்க்குறோம். இந்த பொண்ணை தட்டி தட்டி கூப்பிடுது. திரும்பி பார்க்கவும் உடனே தோல் மேலே ஏறி உட்காந்துக்குது. அதை தூக்கி வச்சுக்கணுமா, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டுருக்கு. திரும்பினதும் அப்படியே ஏதோ ஒரு குழந்தை கவி பிடிச்ச மாதிரி ஏறி உட்காந்துக்குது பாருங்களேன். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற ஒரு டாகோட சேட்டையை இந்த பீன் பேக் மேலே ஏறி குதிச்சது தான் உண்டு. உள்ளே இருந்து அவ்வளவும் சிதறி வெளியே கொட்டியாச்சு. இந்த சின்ன சின்ன பபிள்ஸ் எல்லாம் அது உடம்பு மேல ஏறிடுச்சு. ஆனா பாருங்க அது உதறி தள்ளிடுச்சு. இதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல அப்படின்னு ஒரு பக்கமா ஒதுங்கி போயிடுச்சு. இந்த ரெண்டு டாக்ல எதுன்னு கண்டுபிடிச்சா அதை ரெண்டாவது பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல எந்த வேலை செஞ்சாலும் ரொம்ப கவனமா இருக்கணும். இவரு தண்ணி பாய்ச்சிட்டு இந்த பக்கமா போகும்போது அங்க இருக்கிற பள்ளத்துல டக்குன்னு விழுந்துட்டாரு. கொஞ்சம் உஷாரா இருந்ததுனால யாரோட ஹெல்ப்பும் இல்லாம அவரே மேல எந்திரிச்சு வந்துட்டாரு. அதுக்குள்ள அவர் கையில பிடிச்சிருந்த அந்த பைப்பு பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வருது. அது ஒரு பக்கமா டிசைன் போட்டுட்டு இருக்கு. எப்படியோ வேலை பாக்குற இடம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது முக்கியம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா கேமரால பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆச்சரியமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.